வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சனில் ஒரு சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இப்போ நான் 50,000 பேர் ரீச் பண்ணிடுறேன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ எனக்கு 50,000 பேர் இருக்காங்க. எல்லாரும் என்ன அக்கா, ஆண்டி, அம்மா, உங்கள் சமையல் நல்லாயிருக்கு இப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னி ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ வந்து கேரட் வேர்க்கடலை வச்சு ஒரு சட்னி, நல்லா ஹெல்த்தியான சட்னி. இந்த சட்னி எப்படி செய்யறோன்றத பார்க்க போகிறோம். ஒரு பொடி வேர்க்கடலை, ஒரு கேரட், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இஞ்சி நல்ல பெரிய துண்டு இஞ்சி ஒன்று வச்சுங்க, நல்லா தோல் சீவி வச்சுங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, பச்சை மிளகாய் 2, காஞ்ச மிளகாய் 2, தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி. முதல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு, நம்ம எப்பவுமே நம்ம வந்து உளுத்தம் பருப்பு வச்சு தான் சட்னியை அரைப்போம். இப்போ உளுத்தம் பருப்பு இல்லாத, அதுக்கு பதில் நம்ம வேர்க்கடலை வைக்க போகிறோம். தேங்காய் இல்லாத இந்த சட்னி ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. நிறைய பேர் தேங்காய் சேர்த்துக்காது நான் என்ன சட்னி சாப்பிட்றது இப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி சட்னி சாப்பிட்லாம். வேர்க்கடலை பாருங்கள், நம்ம எண்ணெயிலே இப்போ வறுத்துட்டோம். வேர்க்கடலையை நீங்கள் தனியாக வறுக்கணுன்றதே இல்லை. இந்த எண்ணெயில் வந்து உங்களுக்கு உளுத்தம் பருப்பு எப்படி சீக்கிரம் செவந்து போதோ அதேமாதிரி செவந்துடும். இப்ப பாருங்க, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி வச்சு வதக்க போறோம். இப்ப நம்ம கேரட், ஒரு கேரட் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி இந்த கேரட்டும் போட்டுங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ அவ்வளவு வைங்க. 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், பெரிய துண்டு இஞ்சி. நம்ம பெரிய துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போடுறதுனால இந்த சட்னி கொஞ்சம் நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கேரட்டும் உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கும், வேர்க்கடலையும் ஸ்வீட் கொடுக்கும். அதனால கொஞ்சம் காரம் அதிகமாக வைங்க. நீங்கள் சாப்பிட்ற காரத்தோடு கொஞ்சம் அதிகமாக வைங்களேன், அப்போ இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு, புளி 1 நெல்லிக்காய் அளவு. எப்பவுமே உளுத்தம் பருப்பு சட்னி, தேங்காய் சட்னி இப்படி சாப்பிட்றவங்களுக்கு வித்தியாசமான இந்த சட்னி செஞ்சு பாருங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதனால இந்த சட்னி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அம்மா, என்னம்மா எப்ப பார்த்தாலும் தேங்காய் சட்னி அரைக்கிற, இல்லைன்னா சாம்பார் வைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம காய்கறி வச்சே ஒரு சட்னி. இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிச்சுக்க போறோம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்ப இந்த சட்னியை நம்ம மிக்சியில போட்டு அரைச்சுக்க போறோம். நல்லா இந்த மாதிரி நறு நறுப்பா அரைங்க. அந்த கொத்தமல்லியோடைய ஸ்மெல்லும், அந்த கேரட், அந்த வேர்க்கடலை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சட்னி தோசைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த சட்னி இட்லி தோசைக்கு ரெண்டுத்துக்குமே நல்லா இருக்கும். அந்த சட்னி